இமயமலையில் நான் வாழ்ந்துருக்கேன், ஆனால் சன்னியாசியாக இல்லை, ஒரு போர் வீரனா. யுத்தத்துக்கு நான் அர்த்தம் கேட்டப்ப என்னை எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லிட்டாங்க. ஆ சரி, இந்த பைத்தியக்காரன்ட்ட உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஐயா, மறுபிறப்புங்கிறது உண்மையா? அதர்மம் தலைதூக்கும் போது ஆண்டவ அவதாரம் எடுப்பான். மனுஷன் ஆண்டவன் ஒண்ணுதாயா? அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். போன பிறப்பு ஏதோ ஒரு காரணத்தினால பூர்த்தி ஆகாம போயிட்டா அது மறுபிறவி எடுக்கும். மீண்டும் மீண்டும் சட்டையை மாத்திக்கிற மாதிரி திரும்பவும் பிறக்கும். தன்னோட முந்தைய பிறவியில நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்க துடிக்கும். இது சத்தியம், சத்தியம். ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது ஒரு டாக்டருடைய கடமை. அதை தான் நானும் செய்யறேன். இந்த ஃபேக்டரியில இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதை விட பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. ஒருவேளை ஜோ இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வரலாம். சப்போஸ் அதையும் மீறி அவன் இங்க வந்தான்னா என்ன செய்ய முடியும்? இத உன் பாதுகாப்புக்காக தான் தர, உன் பாதுகாப்பு. இந்த வச்சுக்கோ, இத நீ யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்தா யூஸ் பண்ணிதான். ஏன்னா உனக்கு உன் உயிர் முக்கியம், அது புரிஞ்சுக்கோ. பயப்படாத, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வந்துடுறேன். ஆ அஞ்சலி, டோர் லாக் பண்ணிக்கோ. நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கொலையை செஞ்சது யாரு? நான் இல்ல. தாமரை யாரு? உனக்கு தான் தெரியும். சிதம்பரம் யாரு? என்னடா கேக்குற? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீயும் என் கூட வர்ற. ஏதே நீ சிதம்பரம் போற, நான் தாமரம் போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ. ரமேஷ், எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என் கூட இருக்கேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீ எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, நான் வரேன். டேடே சாரிடா, சாரி. இப்போ நான் பேக் பண்ணதெல்லாம் என்னுடைய பொருள் இல்லை, என்னுடைய பயன்டா. இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எங்கே வேணா வரேன்டா. ஒரு சின்ன ஹெல்ப் சார் ப்ளீஸ். 1965 நடந்த கொலைகேஸ் விஷயமா கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் ப்ளீஸ். அட என்னப்பா இது, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணி கடுப்பாய் கிடக்கும், இப்ப வந்து தொந்தரவு பண்ணுங்களே. வீட்டு போறேன்னு பார்த்தா இப்ப வந்து அந்த காகசம் ஆஃப் காகசம் திறந்து சீசே. 7.5 வருஷம் ஆனால கொலைகேஸுங்க கேஸ் இவன் ஒருத்தன் அப்படியே நட்டுக்கிட்டான். கேஸ 40 பண்ணி பையில மூடிடுறான். இவன் நடந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை தேட சொல்றான். இந்தாப்பா, பேசாம வேலை பார்க்க மாட்டேன் பாருடா. பாக்குறேன். சிவாஜி கணேசன் நடித்த புதிய பறவை, எம்ஜிஆர் நடித்த அன்பேவா, காவேரி தண்ணீர் தர மறுப்பு, 65 அப்படித்தானா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஜெமினி கணேசன் சாவித்திரி காதல் திருமணமா? டேய் அத பாக்க வாங்க வந்தோம், வேலை பாருடா. பழைய பேப்பர் படிக்கும் போது பல விஷயம் தெரியுது. டேய் இங்க பாருடா, தாமரை கொலை வழக்கு காட்டு. தாமரை கொலை வழக்கு, கணவர் சிதம்பரத்திற்கு இன்று தூக்கு தண்டனை. டேய் அஞ்சலி மாதிரி இருக்கா? சிதம்பரம் உன்ன மாதிரி இருக்கா? ஆமாண்டா, தாமரை கொலை பண்ணதுக்கு சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. ஆனா அவன் மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணல, ஜனாதிபதிக்கும் கர்ணம் பண்ண போடலையே. டேய் நான் மறுபடியும் சொல்றேன், தாமரையை கொன்னது சிதம்பரம் இல்ல. இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குடா. இதத்தான் அப்போதும் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா மர்மம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டேய் இந்த கேஸ்ல வாதாடின அரசாங்க வக்கீல் யாருன்னு பாரு.
மதுரை ஜெயமோகன். மதுரை ஜெயமோகன், ஒரு காதல் தோத்து போனதால தான் அந்த கொலையே நடந்துச்சு. அந்த கொலை பத்தின உண்மை ஒரு காதலை ஜெயிக்க வைக்கும்னு சொல்றீங்க, விசித்திரமா இருக்கு தம்பி. சட்டப்படி சாட்சிகள் படி சிதம்பரம் தான் குற்றவாளி. ஆனா சிதம்பரம் அந்த கொலையை செய்யலையோன்னு இன்னைய வரைக்கும் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா அவரு தான் குற்றவாளின்னு எப்படி தீர்மானிச்சீங்க? கொலைக்கு யூஸ் பண்ண கத்திரிக்கோல்ல அவருடைய கைரேகை தெளிவா இருந்துச்சு. தாமரை மேல சந்தேகப்பட்டு அடிச்சு ஆத்திரமா பேசினத பார்த்த சாட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆமா சார், தாமரை மேல அவனுக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. அதனால தாமரை கூட யார் பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது. தாமரை என்னோட தீவிர ரசிகையா இருந்ததுனால அவனுக்கு எங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகம் வந்துச்சு. அன்னைக்கு அவன் நல்லா குடிச்சிருந்தான். என் கண்ணு முன்னாலேயே அவளை கண்ணா பின்னான்னு கத்துனான். கண்ணத்துல மாத்தி மாத்தி அரைஞ்சான். கடைசியில உன்னை கொன்னு போடுவேன்னு சொன்னான். நான் கூட அவன் ஏதோ கோபத்துல சொல்றான், கோபத்துல வர வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் நண்பனா இருந்தா கூட இதுதான் உண்மை. என் தம்பிக்கும் தாமரைக்கும் இடையில மனஸ்தாபம் இருந்தது. என் தம்பி கொலை பண்ணதை பார்த்ததா என் பையன் கோபி வந்து என்கிட்ட சொன்னப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. என் தம்பியா இருந்தாலும் இதுதான் உண்மை. மாமா, கத்திரி கொலால குத்துனத பார்த்தேன். அந்த 10 வயசு பையன் தான் அந்த கேஸ்ல ஒரே ஐ விட்னஸ். அப்படின்னா அந்த கொலையை வேற யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு அந்த சிங்கர் மாதவன் மேல ஒரு டவுட். மாதவனை பத்தி அப்போ பலவிதமான கிசுகிசுக்கள் நானே படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அடுத்த வாரமே மாதவன் ஒரு விழால இனிமே நான் பாட போறதில்லைன்னு அறிவிச்சாரு. ஆனா அதுக்கான சரியான காரணம் சொல்லல. மாதவன் இப்ப எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஏன் முடியாது? என்ன தேடி கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரி அவரையும் தேடி கண்டுபிடிங்க. ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன், அந்த மாதவன் உயிரோட இருக்காரு. மாதவன்கிறது என்ன தேடி வந்தீங்க? ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அப்படின்னா சிதம்பரம் தாமரையை கொலை செய்யலங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். எது உண்மை? தாமரைய கொன்னது யாரு? கடைசியா சிதம்பரத்தை நான் ஜெயில பார்த்தப்போ அவன் சொன்ன அந்த உண்மை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஜெயில சிதம்பரத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவனை தூக்கில போடுறதுக்கு முதல் நாள் தன்னோட கடைசி ஆசையா என்ன பார்க்கணும்னு அவன் சொல்லிருக்க, என்னால நம்பவே முடியல. என்ன எதிரியான நினைச்சவன் எதுக்காக பார்க்க விரும்புறான்னு புரியாம தான் அங்க போன. அப்போ சிதம்பரம் என்ன சொன்னாரு? சொல்ற, சிகரெட் இருக்கா? உங்களுக்கு த்ரோட் கேன்சர்னு அத வந்துருச்சு. அப்புறம் என்ன? சி, நான் ஃபர்தரா பேசணும்னா
எனக்கு ஒரு சிகரெட் கொடுக்கணும், இல்லனா கழும்பு கழும்பு. சார் மீதி சிகரெட் நீங்களே எனக்கு ஒண்ணு போதும். அதுக்குள்ள இன்னையோட நான் சிகரெட் பிடிக்கிறதே விட்டுட்டேன். ஜெயில நீங்க மீட் பண்ணும்போது சிதம்பரம் என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் அது.